ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ்ட் ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இதனால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மக்களின் நலனே இந்த மன்னனின் நலன். இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 1214 விபத்துகள் ஏற்படுது. தினமும் விபத்தினால 377 மக்கள் இறக்குறாங்க. அதுல 20 மக்கள்கள் 14 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க. அதிகமான விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதுக்கு காரணமா இருக்கிறது 25% டூ வீலர் தான். இது போன்ற விபத்துகளை எவ்வாறு தடுக்கலாம் என்று பார்ப்போம். ஸ்டே வித் மீ, இது சுலைமான் அக்பர் அலி. வீடியோக்குள் போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பயனுள்ள வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். விபத்து ஏற்படுவது போல் கனவு கண்டா கூட எந்த ஒரு மனிதனுக்கும் ஈரக்குள்ள நடக்கும் இல்லையா? அதை எவ்வாறு தவிர்ப்பது என்பதற்கான 5 உதவி குறிப்புகளை நான் உங்களுக்கு தருகிறேன். உதவி குறிப்புகளை சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் உங்கள் மோட்டாரை சைக்கிளை தொடங்கும் பொழுது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று இது. நான் உங்களுக்கு சொல்லவிருக்கும் விஷயங்களில் உங்களில் பலர் உடன்பட மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் குறைந்தது ஒரு சிறிய குழுவினராவது இந்த யோசனை ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்க தயாரா? வீடியோவை பார்ப்பது மட்டுமல்ல, நான் சொல்வதை நீங்கள் கேட்க தயாரா? இல்லையென்றால் தயவு செய்து வேறு எதையாவது பாருங்கள். ஏனென்றால் நான் இது உங்களுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனையாகும். நீங்கள் ஏற்கனவே செய்த விபத்தும் அல்லது எதிர்காலத்தில் ஆக போற விபத்தும் அது உங்களுடைய கவனக்குறைவே காரணம். உண்மையை ஒற்றுக்கொள்வது கடினம், ஆனால் 2 முறை யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறுகளையும் அதை மீண்டும் வராமல் தடுப்பதற்கான வழிகளையும் நீங்கள் காண்பீர்கள். மற்றவரின் தவறை கணிக்கவும். நான் நிறைய வாதங்களை கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது சரியில்லை. கார் என்னை பின்னால் இருந்து இடித்தது. ட்ரக் என் வலதுபுறம் இருந்து வந்தது. நான் சரியாகத்தான் வந்தேன், அவர்தான் சரியாக வரவில்லை. இது போல இன்னும் பல வாக்குவாதங்கள் நடைபெறும். ஆமாம், கார் பின்னால் இருந்துதான் உங்களை தாக்கியது. ஆனால் அதற்கு முன் கண்ணாடியை சரி பார்த்தீர்களா? ட்ரக் இடதுபுறத்தில் இருந்துதான் வந்தது. சரி, ஆனால் இடதுபுறத்தில் இருந்து வரும் முழு ட்ரக்கையும் எப்படி பார்க்க மறந்தீர்கள்? உங்கள் கவனம் எங்கே இருந்தது? இந்த சாக்குகள் அனைத்தும் காப்பீட்டுக் கொள்கைக்கு உதவக்கூடும், ஆனால் அதற்கு பிறகு ஏற்படும் வலி மற்றும் உயிரிழப்புக்கு அல்ல. தவறான முறையில் வரும் வாகனத்தை எந்த நிலையிலும் அறிவோம், அதனால் ஏற்படும் விபத்திலிருந்து தன்னை பாதுகாப்போம். சரியான மோட்டார் சைக்கிளை தேர்வு செய்க. 1000 cc உடைய ஸ்போர்ட்ஸ் பைக்கு உங்கள் முதல் இயந்திரமாக இருக்கக்கூடாது. நீங்க ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா இது போன்ற பைக்குகள் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்காது. இந்த வீடியோவில் பார்ப்பது போல ஒரு உதாரணத்துக்கு, ஹார்லி டேவிட்சன் பைக்கு ஆஃப் ரோட் சவாரி செய்வதற்கான சரியான பைக் அல்ல. நீங்கள் அப்படி சவாரி செய்தாலும் அது உங்களுக்கு எளிதாக இருக்காது. சரியான பைக்கை தேர்ந்தெடுப்பது மூலம் நீங்கள் உண்மையில் பைக்கு ஓட்டும் விதம் மாறுகிறது. இதனால 50க்கும் அதிகமான விபத்துகள் குறைகின்றன. இப்போதெல்லாம் பெரிய இன்ஜின், அதிக சக்தி வாய்ந்த, சிறந்த வடிவமைப்புடைய, அதிவேகம் செல்லக்கூடிய பைக்கை தான் அதிக பேர் ஆர்வம் காட்டுகிறார். ஆனால் பலர் உண்மையில் நடைமுறைக்கு தேவையான மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான பைக்கை எடுப்பதில்லை. சரியான பைக்கை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்கள் வரம்பை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பைக்கை எப்படி ஓட்டுவது என்று கற்றுக்கொள்வது. உங்கள் பைக்கு இன்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, பைக்கை எப்படி நேர்கோட்டில் ஓட்டுவது, எப்படி யூ-டர்ன் போடுவது என்று கற்றுக்கொள்ள நான் சொல்லவில்லை. இதையெல்லாம் நீங்கள் லைசன்ஸ் எடுக்க முன்னே கற்றிருப்பீர்கள். நான் உண்மையில் சொல்வது, குளிர் மற்றும் வெப்பமான சூழ்நிலையில் எப்படி பைக் ஓட்டுவது, ஆஃப் ரோட்டில் எப்படி பைக் ஓட்டுவது, ஆன் ரோட்டில் எப்படி பைக் ஓட்டுவது, பள்ளமான சாலையில் எப்படி பைக் ஓட்டுவது, இரவு நேரத்தில் எப்படி பைக் ஓட்டுவது, வளைவான சாலையில் எப்படி பைக் ஓட்டுவது, மேடான சாலையில் எப்படி பைக் ஓட்டுவது, இவை அனைத்தையும் நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். இவை அனைத்தும் எதிர்காலத்தில் ஏற்படும் தேவையற்ற விபத்துகளை தவிர்க்க உதவும். தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு புதிய நகரத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு எதிர்பாராத வானிலை மாற்றங்கள், வெவ்வேறு போக்குவரத்து விதிகள், இவைகளை நீங்கள் அறியாத இடத்திற்கு செல்லும் போதுதான் பெரும்பாலான விபத்துகள் நிகழ்கின்றன. இதற்காக ஒரு சில ஹோம்வொர்க் செய்தாலே இதனால் ஏற்படும் ஆபத்தை குறைக்கலாம். உதாரணத்திற்கு, செல்லக்கூடிய ஊரை பற்றி ஆன்லைன் மூலமாக தகவலை தெரிந்து கொள்ளுதல், அல்லது சென்ற நண்பர்களிடமிருந்து தகவலை தெரிந்து கொள்ளலாம். இப்ப உள்ள காலகட்டத்தில் ஒரு ஊரை பற்றி குறைந்தபட்சமாவது தெரிந்து கொள்ள அதிக வழிகள் உள்ளன.
தெரிந்து கொண்ட அனைத்தும் எதிர்காலத்தில் ஏற்படும் தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்க உதவும். பாதுகாப்பு கருவியை விட பயம் சிறந்தது. அதாவது நீங்கள் பைக் வாங்கும் பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட், சேஃப்டி ஜாக்கெட் இன்னும் பல பாதுகாப்பு கருவிகளை வாங்கியிருப்பீர்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் சில சிறந்த ஹெல்மெட் கூட நீங்கள் தவறாக வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்துக்கு 100% தாங்குவதில்லை. நல்ல டயர்கள் பைக்கை தடுமாறாமல் பாதுகாக்கும். ஆனால் இது எப்போதும் சாத்தியம் அல்ல. நீங்கள் அதிவேகத்தில் பைக்கை ஓட்டும் பொழுதோ அல்லது உங்கள் பைக்கை நீங்கள் போக்குவரத்து விதிக்கு எதிராக ஓட்டும் பொழுதோ எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படலாம் என்ற பயம் உங்களில் இருக்க வேண்டும். இந்த பயமே எதிர்பாராத விபத்துக்களை தடுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.